ஹாய் நண்பா, நான் உங்கள் ரேஷ்மன்மணி. நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், பல விஷயங்கள் உருப்படியாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட சப்கான்ஷியஸ் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நான் ஹேக் பண்ணி எனக்கு தேவையான விஷயங்களை கொண்டு வந்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை வேறு யாரும் கிடையாது, நம்ம தான். இப்போ ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். காஃபி டீக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட ரத்தத்தை அதிகப்படுத்தும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல எல்லா விஷயத்தையும் தொட்டுட்டு வருது. அப்போது ரத்தத்தை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியான ஒரு பாடியையும் ஹெல்த்தியான மைண்டையும் கொண்டு வர முடியும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்னோட அஃபர்மேஷனையும் என்னோட தாட்ஸையோ சப்கான்ஷியஸ்க்கு கொண்டு போகணும், அப்படி கொண்டு போயிட்டா தப்புன்னு நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாலே இந்த சப்கான்ஷியஸ்னால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சாதான் அது எப்படி வேலை செய்யுது, அதை எப்படி நமக்கு சாதகமாக வேலை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதை வச்சு லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு லா ஆஃப் அட்ராக்ஷனை தாண்டி பல விஷயங்களை ஒர்க் பண்ண வைக்க முடியும். முதல்ல சப்கான்ஷியஸ்னால் என்னது? சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் பிரெயின் சொல்லலாம், அதாவது சூட்சமமான பார்ட். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இதை நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். நம்ம பிரெயின் அப்படிங்கிறது மூன்று விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் அப்படின்னு. கான்ஷியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான நாலேஜ், நீங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள், நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட கான்ஷியஸில் இருக்குது. அப்போது சப்கான்ஷியஸ்னால் என்னென்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பண்ணக்கூடிய 90% ஆஃப் த விஷயங்கள் உங்களோட சப்கான்ஷியஸில் இருந்து தான் பண்ணுறீங்க. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, உங்களுக்கு கோவப்படுறது தப்பு அப்படின்னு தெரியும், இருந்தாலும் நீங்கள் உங்களோட ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கோவப்படுவீங்க, அதுக்கப்புறம் யோசிப்பீங்க நான் கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களோட கான்ஷியஸ் பிரெயினுக்கு தெரியும், அது லாஜிக்கலாக யோசித்து கண்டுபிடிக்கும். ஆனால் உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு தெரியாது, அது கோவப்பட தான் செய்யும். சப்கான்ஷியஸோட மொழி என்ன அப்படின்னா எமோஷன்ஸ் மட்டும்தான். இங்கே நிறைய பேர் கருத்து அது இதுன்னு சொல்லிட்டு பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையை நம்ம விட்டு பார்த்தோன்னா நமக்கு தெரியும் இவங்க அந்தளவுக்கு வருத்து கிடையாதுன்னு சொல்லிட்டு. நம்ம பேசலாம், இதுதான்ப்பா நல்லது, இதுதான்ப்பா கெட்டது, இது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக்கலாக பேசலாம். அது எல்லாமே கான்ஷியஸ்லேருந்து தான் நம்ம பேசுவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ்லேருந்து தான் நடக்கிறோம், அதனால் நம்ம பேசினது எல்லாமே நம்ம செய்ய மாட்டோம். அப்போது உண்மையாலே அறிவாளினா யாருன்னா, உங்களோட கான்ஷியஸில் பேசுகிறீங்கள, கான்ஷியஸில் கற்றுக்கக்கூடிய லெசனையும் கான்ஷியஸில் இருக்கக்கூடிய நாலேஜையும் சப்கான்ஷியஸ்க்கு கொண்டு வந்தவங்க தான் புத்திசாலி. ஒரு கதையை பார்ப்போமே. ஒருத்தனுக்கு கோழி அப்படின்னா ரொம்ப பயம். என்ன தான் கோழி அப்படிங்கிறது கொத்தினாலோ இல்லை அது என்ன பண்ணாலும் நம்ம சாக மாட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலும், ஒரு 20 வயசு பையனுக்கு இந்த கோழியை பார்த்தா ரொம்ப பயம். அந்த கோழியை பார்த்தா ஏன் அவனுக்கு பயம் இருக்குன்னா, சின்ன வயசில் அவனுக்கு விவரம் தெரியாத வயசில் சப்கான்ஷியஸ் மட்டும் ஓடிக்கிட்டு இருந்த அந்த வயசில் இந்த கோழி அவனை துரத்தி ரொம்ப பயம் புத்திருச்சு. அதனால் அந்த பயம் அப்படிங்கிற எமோஷன் அவனோட சப்கான்ஷியஸில் இருக்குது. அந்த சப்கான்ஷியஸ் மேலே கான்ஷியஸ் அப்படிங்கிறது டெவலப் ஆகும்போது 20 வயசு அவனுக்கு 30-40 வயசு ஆனால் கூட இந்த பயம் அப்படிங்கிறது வெளியே போகாது. அவனுக்கு தான் தெரியும்ல, நாலேஜ் இருக்குது, பல விஷயங்களை படிச்சிருப்பான், பல விஷயங்களை தெரிஞ்சிருப்பான், அறிவாளித்தனமாக பேசியிருப்பான். இருந்தாலும் அவனுக்கு அந்த கோழியை பார்த்தா பயம். ஏன்னா அந்த கோழி அப்படிங்கிறது பயங்கரமானதுன்னு சப்கான்ஷியஸில் அவனுக்கு சின்ன வயசில் ரெக்கார்டாக இருக்குது. மற்றவன் சொல்லுவான், கோழி என்னடா கோழியை பார்த்து பயப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே ஒரு விஷயம், இதே சப்கான்ஷியஸ் அவனுக்கு இருந்தால் அவனும் கோழியை பார்த்து பயப்படுவான். நம்ம சின்ன வயசுலேயே சப்கான்ஷியஸ் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கும். அந்த சமயத்தில் எது எதுலாம் சப்கான்ஷியஸ்குள்ளே போகுதோ அதுதான் உங்களோட பிலீஃப், அதுதான் உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும். பெருசாகி கான்ஷியஸ் அப்படின்னு ஒன்று வந்தாலும் உங்களோட கான்ஷியஸில் வர எண்ணங்கள் எல்லாமே சப்கான்ஷியஸ்லேருந்து ஃபில்டர் ஆகி லீக் ஆகிட்டுருக்கிறது தான். நீங்கள் நான் ஒரு வேஸ்ட்டு, நான் ஒரு லூசர், என்னால் இது பண்ணவே முடியாது அப்படிங்கிற எண்ணம் நிறையா வந்ததுன்னா, சின்ன வயசுலேருந்தே உங்களோட சப்கான்ஷியஸில் இது விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுங்கள், உங்களோட எண்ணங்கள் எவ்வளோ மெஜாரிட்டியான எண்ணங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் வருதுன்னு பாருங்கள், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி சின்ன வயசில் ஒரு சம்பவம் இல்லை பல சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கும். அப்போது சப்கான்ஷியஸை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா, சப்கான்ஷியஸை நமக்கு கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளோட லைஃப்பை ஜெயிச்சிட முடியும். அப்படியா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும்
உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும், அவங்க அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறது எப்போவுமே ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் பார்க்கணும் அப்படின்றது விஷயம் கிடையாது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது உங்களோட கான்ஷியஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நீங்கள் பார்க்காதது முதற்கொண்டு உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு தெரியும். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி உங்களை சுற்றி விளம்பரம் பலகைகளாக போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலையும் விளம்பரம் ஓட்டிகிட்ருக்கு, போஸ்டர் ஓட்டிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? டிவியில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கண்டிப்பாக விளம்பரம் போடுவாங்க. அப்போது விளம்பரம் போடும்போதெல்லாம் நம்ம மாற்றிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அது தெரிஞ்சும் இவங்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து டிவியில் விளம்பரம் போடுறாங்களே, அது ஏன்? நீங்கள் ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த தெருவில் சுற்றி பல விளம்பர பலகைகள் இருக்குது. ஆனால் நீங்கள் கான்ஷியஸாக பார்க்கல. நீங்கள் ஒருத்தரை பார்க்க போய்கிட்ருக்கீங்க, அவரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனாலும் உங்களை சுற்றி இருக்க எல்லா விளம்பர பலகைகளும் அதோடய பேரும் உங்கள் மூளையில் பதிஞ்சிரும், அதாவது சப்கான்ஷியஸில் பதிஞ்சிரும். இப்போ அந்த தெருவில் மீரா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டில் ஒரு சீக்கா இருக்குது. அதை நீங்கள் கான்ஷியஸாக பார்த்தது கிடையாது, ஆனால் உங்களோட சப்கான்ஷியஸ் பார்த்துருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சீக்கா வாங்க ஒரு கடைக்கு போகிறீங்க. அங்கே மீரா, கீதா, ராமு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. அப்போ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒன்றத்தை சூஸ் பண்ணுவீங்க. அது என்ன தெரியுமா? மீரா. ஏன்னா அது உங்களோட கான்ஷியஸ்க்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களோட சப்கான்ஷியஸ் தெரியும். ஓ, இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, இது நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு அந்த பிராண்டை வாங்குவீங்க. இதை பற்றி நமக்கோ இல்லை உங்களுக்கோ தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி பேசணும் அப்படின்னா லென்த்தாக பேசிட்டே போகலாம், ஆனால் ஷார்ட்டாக முடிச்சிருவோமே. இப்போது உங்களோட சப்கான்ஷியஸை வச்சு எப்படி உங்களோட வாழ்க்கையை மாற்றுறது? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இந்த விஷயத்த என் சப்கான்ஷியஸ் கிட்ட சொல்லிட்டா அதை நடத்தி கொடுத்துருவோம் மேஜிக் மாதிரி அப்படின்னு ஒன்று கிடையாது. மேபி இருக்கலாம். ஆனால் உண்மையில் எப்படி சப்கான்ஷியஸை ஹேக் பண்ணுறது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட நார்மல் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சப்கான்ஷியஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு லீக்கேஜ் தான். அப்போது நம்மளோட தாட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆக்ஷனோட ஒரு சோர்ஸ். நமக்கு ஒரு தாட் வந்ததுனால தான் அதை ஆக்ஷன் கொண்டு போவோம். அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்மளோட லைஃப்பை மாற்றும். அப்போது முதல்ல சப்கான்ஷியஸ் எப்பப்போல்லாம் ஓப்பன் ஆகிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதுக்குள்ளே நம்மளால் விதைக்க முடியும். என்ன தான் ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது சப்கான்ஷியஸ்க்குள்ளே போகுமா அப்படின்னா ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். அப்போது சப்கான்ஷியஸ் மட்டும் எப்போ விழிச்சிருக்குதோ, கான்ஷியஸ் எப்போ தூங்கிட்டு இருக்குதோ அந்த சமயத்தை நம்ம எடுத்துக்கலாம். முதல் விஷயம், நம்ம தூங்கும்போது நம்மளோட சப்கான்ஷியஸ் விழிப்பில் இருக்கும், ஆனால் நம்மளோட கான்ஷியஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம தூங்க போகிற டைமில் நான் இதுவாக தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்கான்ஷியஸ்க்கு சொல்ல முடியும். நீங்கள் ஒரு ஆஃபர்மேஷன் எழுதி வச்சுக்கோங்க. அந்த ஆஃபர்மேஷன் ப்ரெசண்ட்டில் இருக்கணும். என்கிட்ட பணம் எப்போவுமே ஃப்ளோ ஆகிட்டுருக்குது, பணம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிங்கிற மாதிரியே ஆஃபர்மேஷனை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அது தூங்கும்போது காதலை கேட்டுகிட்டே தூங்கணும். இப்படி தூங்கும்பொழுது உங்களோட சப்கான்ஷியஸில் இதெல்லாம் பதிவாகிடும். அப்போது உங்களுக்கு பணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் பணத்தை தேடி போக ஆரம்பிப்பீங்க. தூங்கும்போது தான் மட்டுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் யாரை பார்த்து அதிக எமோஷன் படுறீங்களோ, நீங்கள் யாரை பார்த்து சந்தோஷப்படுறீங்களோ, நீங்கள் எதை செஞ்சால் சந்தோஷப்படுறீங்களோ, நீங்கள் யாரை பார்த்து கோவப்படுறீங்களோ, நிறைய பேர் நினைப்பாங்க இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கமே நீங்கள் போக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் சப்கான்ஷியஸில் ஒரு விஷயத்தை விதைக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்க பக்கம் போங்க, அவரை போய் கண்ணோட கண்ணு பாருங்கள், எரிச்சல் வரும். அந்த எரிச்சல் வரும்போது ஆஃபர்மேஷனை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. இது மட்டுமா இல்லை, இங்கே குளிக்கும் போதும் உங்களோட சப்கான்ஷியஸ் ஒர்க் ஆகும். நீங்கள் சாப்பிடும்போது, நீங்கள் தண்ணி குடிக்கும்போது உங்களோட சப்கான்ஷியஸ் ஒர்க் ஆகும். இதனால தான் சாப்பிடும்போதோ தண்ணி குடிக்கும்போதோ நல்ல விஷயத்தை நினச்சிக்கோ, கடவுளை ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிட தண்ணி குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களை நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சப்கான்ஷியஸில் அது விதைக்கப்படும். அது விதைச்சதுன்னா சப்கான்ஷியஸ்லேருந்து லீக் ஆகிற அந்த ஒரு எண்ணங்கள் நீங்கள் என்ன ஆஃபர்மேஷன் சொல்கிறீங்களோ அந்த எண்ணத்தோட ஒத்துப்போகும். அந்த எண்ணம் அப்படிங்கிறது உங்களோட ஆக்ஷனுக்கு வழிவகுக்கும். அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையை மாற்றும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட லைஃப் சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ் ஆகணும் அப்படின்னும் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.